உலகிலேயே கார்பன் மாசை குறைவாக வெளியேற்றும் நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பாக 2030 ஆண்டுக்கான ஒன்றுபட்ட உணர்வு என்ற தலைப்பில் உலக தலைவர்கள் பங்கேற்ற உச்சிமாநாடு இன்று தொடங்கியது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பருவநிலை மாற்றம் தொடர்பாக வளரும் நாடுகளின் பொறுப்புகளை இந்தியாவும் ஏற்றுக்கொள்கிறது என்றார். இதனால்தான் மாசற்ற எரிசக்தி 2030 ஒத்துழைப்பு அமைப்பில் அமெரிக்காவுடன் இந்தியாவும் இணைந்து செயலாற்றுகிறது என்றார். இன்றைக்கு உலக அளவில் கார்பன் மாசை மிக குறைந்த அளவில் இந்தியாதான் வெளியிடுகிறது என்று கூறிய அவர், உலக அளவில் தனி மனித கார்பன் மாசு வீதத்தை விட இந்தியர்களின் தனி மனித கார்பன் மாசு வெளியீட்டு வீதம் 60% குறைவாக இருக்கிறது என்றும் கூறினார். இந்திய மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் எளிமையான வாழ்வியல் நடைமுறை போன்றவைதான் இதற்கு காரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மாசற்ற எரிசக்தி திட்டத்தினை ஊக்குவிக்க மாசற்ற தொழில்நுட்பங்களை இந்தியா தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என்றும், இதற்கான நடைமுறைகளை ஏற்கனவே இந்தியா தொடங்கிவிட்டது என்றும் பிரதமர் மோடி கூறினார். சுவாமி விவேகானந்தரின் எழுமின் விழுமின் லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமின் என்று கூறிய பொன்மொழியை அடிப்படையாக கொண்டே இந்தியா செயல்படுகிறது, இந்தியர்களும் செயல்படுகிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலால் மனிதநேயம் மனிதாபிமானம் குறைந்துள்ளது என்றும், இந்த நேரத்தில் இந்த பருவநிலை மாற்ற மாநாட்டில் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். இந்த மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கார்பன் மாசை 50% குறைக்க வேண்டும் என்ற இலக்கை அமெரிக்கா நிறைவேற்றும் என்றார். உலக நாடுகளும் இதில் உறுதியேற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம் தொடர்பான சவால்களை எந்த ஒரு தனி நாடும் தனியாக தீர்த்துவிட முடியாது என்று கூறிய பைடன், அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்றார்.